செம்பாவின் வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, டெய்லி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை தான் செஞ்சிகிட்ருப்போம். அதுக்கு பதிலாக நம்ம இன்னைக்கு வேறு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, முக்கால் கப்பளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து முக்கால் கப்பளவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன். சீரக பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பவுடர் கால் டீஸ்பூன். குக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் நம்ம கலக்கிக்கலாம். அதாவது நம்ம பஜ்ஜி போண்டாலாம் போடுவோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை சேர்த்துடலாம். இதில் வந்து ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ரெண்டு பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய கேரட்டை நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கடலை மாவுலையும் உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு பிரெட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிரெட்டில் ஒரு சைடு வெண்ணெயை வந்து நல்லா தடவிக்கோங்க. அடுத்து இன்னொரு பிரெட்டில் பார்த்தீங்கன்னா தக்காளி சாஸ். நம்ம தக்காளி சாஸ் இல்லை அப்படின்னா தக்காளியை நல்லா அடிச்சுட்டு லைட்டாக காரம் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதை கூட நீங்கள் வந்து தடவிக்கலாம். இல்லைனா ரெடிமேட் தக்காளி சாஸ் இருந்துச்சுன்னா அதையும் இந்த மாதிரி இன்னொரு பிரெட்டில் தடவிக்கோங்க. அது நம்ம வெண்ணெய் தடவணும் இல்லையா, அந்த பிரெட்டிலேயே நம்ம ஸ்டஃபிங்க்கு செய்து வச்சுருக்கிற கேரட் வெங்காயத்தை ஃபுல்லாக வந்து தடவிக்கோங்க. ரெண்டையுமே ஒன்று மேலே ஒன்று பிரெட்டை வச்சுருங்க. வச்சுட்டு முக்கோணமாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஸ்டஃபிங் செம சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டஃபிங்கில் நீங்கள் புதினா துவையலை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இல்லை மல்லி துவையலை வந்து நீங்கள் மேலே தடவிக்கலாம். உங்களுக்கு தக்காளி சாஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இதை கூட நீங்கள் சட்னி வகைகளை கூட நீங்கள் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நல்லா எண்ணெயை காய வச்சுருங்க. நல்லா எண்ணெய் கொதித்த உடனே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பிரெட்டுங்களை நம்ம ஏற்கனவே கடலை மாவு வந்து கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நல்லா வந்து முக்கி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் முக்கி கை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு உடஞ்சி உடஞ்சி விழுந்துடும். முக்கி எடுத்த கையோடையே நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உடையாமல் பிரெட்டு வந்து நல்லா வரும். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்குங்க. கேரட்டை நம்ம வந்து வேக வச்சு அரைச்சி அதில் இது பண்ணியிருக்கோம், அதனால் கேரட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகிருக்கும். வெங்காயமும் பார்த்திங்கன்னா ஒன்று வெண்ணெயிலேயே நல்லா குக் ஆயிரும். ஸோ குழந்தைங்க வந்து இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே இது சூட்டாக இருக்குங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னா இதை இட்லி பானையில் வச்சு நீங்கள் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். பெரியவங்கள்லாம் என் டீப் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து இட்லி பானையில் வேக வச்சு எடுத்து கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே நான் செய்து எடுத்துட்டேன். சூப்பரான ப்ரெட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோங்க. ரொம்ப வித்தியாசமான முறையில் இருந்துச்சு. நீங்களும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் பண்ணியிருக்கிற ஸ்டஃபிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோடு நீங்கள் வந்து புதினா சட்னி இல்லைன்னா கொத்தமல்லி சட்னி இதெல்லாம் நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அமேசிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.